ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் மேகலா. வெல்கம் டு மேகலா ஸ்பீக்ஸ். நம்ம எல்லாருக்குமே திறமைங்கிறது இருக்குங்க. ஆனால் திறமை இருக்க எல்லாராலையும் ஜெயிக்க முடியறதில்ல. ஏன் எல்லாராலையும் இதை ஜெயிக்க முடியறதில்ல, எல்லாத்துக்கிட்டே திறமை இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை பற்றி தான் இந்த கதையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இயற்பியலாளர் பார்த்தீங்க. அவர் இயற்பியலில் எல்லாமே தெரிஞ்சவர், நிறைய திறமைகள் உள்ளவராக இருக்காருங்க. இருந்தாலும் அவரோட திறமைகளுக்கு ஏற்ற மாதிரியான வெற்றிகள் அவருக்கு கிடைக்காம இருந்தது. இதை கவனிச்சுட்டே இருந்த அவரோட அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பூத கண்ணாடியை எடுத்துகிட்டு வந்து ஒரு பேப்பருக்கு மேலே வச்சு நிற்க சொன்னாராமா நம்மளுடைய இயற்பியலாளர். அவங்க அம்மாவும் அதே மாதிரி வச்சு நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பூத கண்ணாடியை இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க சூரிய வெளிச்சத்தில் இருந்து. உடனே அவர் கேட்டிருக்காரு, அம்மா அதை அசைக்காதீங்க, சரியாக பிடிங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மாவும் சரியாக பிடிக்கும் போது சூரிய ஒளி அந்த பூத கண்ணாடி வழியாக வந்து அந்த பேப்பரை எரிஞ்சு போச்சாமா. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு இப்படி தான் நடக்கும்னு தெரியும்ப்பா, இருந்தாலும் நான் ஏன் அசைச்சிட்டே இருந்தேன்னு தெரியுமா, சூரிய ஒளி ஒரே இடத்துல வந்து ஒரு நேர்கோட்டில் சேர்ந்தால் மட்டும்தான்ப்பா அந்த பேப்பர் எரியும். நம்ம அசைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஒளிகள் வந்து உனக்கு அங்கங்கே அசைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உன்னுடைய எண்ணங்களும். மனசு எப்போவுமே நீ வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தி உன்னோட வேலையில் நீ அதை செஞ்சினா மட்டும்தான்ப்ப நம்ம அதை சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா உனக்கு வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்போவுமே நீ வந்து உன்னோட மனநிலையை ஒருநிலையப்படுத்தி நீ வச்சுக்கணும், அப்போ தான் இதில் ஜெயிக்க முடியும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கே தெரியுது, நம்மளுடைய எண்ணம் சிதறிக்கிட்டே இருக்கிறனால தான் நம்மளால் எதுலேயுமே சீக்கிரமாக ஜெயிக்க முடியலன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இதை செஞ்சவங்க வேறு யாரும் இல்லைங்க, சசிவிராமன் அவர்களுடைய அம்மா தாங்க. இந்த கதை சசிவிராமன் அவர்களுடைய கதை தாங்க. நம்முடைய சசிவிராமன் அவர்களுடைய கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பூத கண்ணாடிக்கு அந்த ஒளி அலைகளை நெருப்பாக மாத்திர சக்தி இருக்குது. அதுக்கு அந்த திறமை இருந்தாலுமே அதை அவர் அசைச்சிக்கிட்டே இருந்ததுனால, தன்னோட நிலையிலிருந்து அது மாறிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் அந்த நெருப்பை உருவாக்க முடியாதுங்க. அதே மாதிரி தான் நம்ம செய்யணும், நம்மக்கிட்ட அந்த திறமை இருக்குது அப்படின்னாலும் கூட நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தில் மனசு அங்கங்கே அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்மளால் அதை சக்ஸஸ் பண்ணி முடிக்கவே முடியாது. எண்ண சிதறல்கள் இருந்தால் எப்போவுமே நம்ம நினைக்கிறத நம்ம அடையவே முடியாதுங்க. ஒரு நிமிஷம் ஒன்று நினச்சிட்டு இருப்போம், மறு நிமிஷம் இன்னொன்று நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நம்ம செய்ய வேண்டிய அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம எதை செய்கிறோமோ அதை மட்டுமே நினச்சி அதை மட்டுமே செய்வோம். எண்ண சிதறல்களை நம்ம குறைச்சிட்டே இருந்தோன்னா நம்ம எப்போவுமே சக்ஸஸ் பண்ணி காட்டலாம். சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மனநிலை வந்து நமக்கு ஒருமைப்பாட்டோடு இருக்கணும். நம்ம எப்போவுமே ஒருநிலையான மனநிலையோடவே நம்ம எப்போவுமே செயல்படணுங்க. நானும் அப்படியே இருக்கதான் முயற்சி பண்ணுறேன், நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நான் ஒரு நல்ல கதை எழுதுவேன். தேங்க்யூ.